வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அரசாங்கத்தின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் கட்டுமான பணிகளுக்கும் தேவையான நிதி வரி வசூலிப்பதின் மூலம் திரட்டப்படுகிறது இந்திய அரசியல் சட்ட அமைப்பு மற்றும் சட்டங்கள் வரி வசூலிக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறது வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு ஆகும் இப்பங்களிப்பின் மூலம் பொது நலத்திற்காக அரசு மேற்கொள்ளும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன வரி செலுத்துவது என்பது ஒருவர் தான் ஈட்டும் வருமானம் வருமான வரம்பிற்கு உட்பட்டதாயின் வரி செலுத்த வேண்டும் வரியின் முக்கியத்துவம் வரிகள் இல்லையெனில் சமுதாய நலத்திற்கு தேவையானவற்றை அரசால் செய்ய இயலாது அரசால் வசூலிக்கப்பட்ட வரிப்பணம் பின்வரும் சமுதாய நலன்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது சமூக நல வாழ்வு மருத்துவ ஆய்வு சமூக நல பாதுகாப்பு போன்றவற்றிற்காக வரி பணத்திலிருந்து நிதி ஒதுக்கப்படுகிறது மேலும் அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து அதிக அளவிலான தொகை கல்விக்காக செலவிடப்படுகிறது அரசின் நிர்வாக அமைப்புகள் நன்முறையில் இயங்கினால்தான் ஆட்சியும் நன்முறையில் இயங்கும் நன்முறையில் நிர்வகிக்கும் ஒரு அரசு தான் வசூலிக்கும் வரி பணத்தை நாட்டின் நலனுக்காக சரியான முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்கிறது வரியின் வகைகள் நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி என இரண்டு வகைப்படும் நேர்முக வரி என்பது தனி ஒருவரோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிக்கும் எடுத்துக்காட்டாக சொத்து வரி தனி ஒருவரின் சொத்து வரி வருமான வரி முதலியவற்றை குறிப்பிடலாம் மறைமுக வரி என்பது தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவர் மீது மாற்ற இயலும் முறையையே மறைமுக வரி என்கிறோம் மறைமுக வரி வரிகளுக்கு எடுத்துக்காட்டு சேவை வரி விற்பனை வரி அல்லது VAT கலால் வரி பொழுதுபோக்கு வரி மேலும் சரக்கு மற்றும் சேவை வரி முதலியனவற்றை குறிப்பிடலாம் சுங்க வரியும் சாலை வரியும் என்பது அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதால் அதற்காக விதிக்கப்படும் வரி சுங்கம் மற்றும் சாலை வரிகளாகும் தூய்மை பாரத வரி இந்திய அரசால் இவ்வரி விதிக்கப்படுகிறது தூய்மை பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் இவ்வரி 2015 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15 ஆம் நாள் தொடங்கப்பட்டது சட்டத்தை மதிக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வரி கட்டுவது அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் அதிகமாக பெறப்படும் வரிகள் மென்மேலும் பல நலத்திட்டங்களை பெற அரசுக்கு உதவுகின்றன